ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகை ஆட் பண்ணிக்கணும் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நறுக்கி போட்டுக்கணும் அப்புறம் வந்து ஒரு ஒரு கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போடணும் பீன்ஸ் ஒரு நாலு பீன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம் போட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நிறையா காய்கறிகள்லாம் வந்துட்டு நம்ம நான் ஆட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு பட்டை மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறோம் நமக்கு வந்துட்டு டேஸ்டியாகவும் இருக்கும் சத்தானதாகவும் இருக்கும் நம்ம சாதாரணமாக ரவை உப்புமாக்கின்றத விட இந்த மாதிரிக்கே வந்துட்டு கோதுமை ரவை வந்து நம்ம வாங்கி இப்போ கின்னுனோம்னா வந்து ரொம்பவே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கலாம் எல்லா காய்கறியும் வந்து ஆட் பண்ணியாச்சு இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்துட்டு ரவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை ரவையை கோதுமை ரவையை ஆட் பண்ணி வந்து இதுலேயே வந்து நல்லா வதக்கின மாதிரிக்க வந்துட்டு வதக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து உப்புமா கின்றப்ப வந்துட்டு கெட்டிப்படாமல் நல்லா வந்துட்டு வரும் நம்ம வந்துட்டு தனியாக வந்து இப்போ ரவையினா வந்து தனியாக வறுத்து போடுவோம் இதுக்கு வந்து அந்த மாதிரிக்க வந்துட்டு தனியாக வறுத்து போடணுன்னு அவசியம் இல்லை அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ரவையை வந்துட்டு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண வந்து இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டோன்னே வந்துட்டு இப்போ நல்லா வந்து இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கோதுமை ரவை போட்டிருக்கீங்கன்னா மூணு கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிச்சு அந்த தண்ணி எல்லாமே வந்து இல்லாமல் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ வந்து நமக்கு கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்